நாம மருந்தில்லா மருத்துவத்துல நீர் கடுப்பு சரி செய்யக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிய பத்தி பார்க்க போறோம். இந்த கோடை வெப்பத்துல நம்ம எல்லாருக்குமே உடல் சூடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதனால் சிறுநீர் முழுவதும் வெளியேறாம நீர் கடுப்பு போன்ற உணர்வு இருக்கும். மீண்டும் மீண்டும் சிறுநீர் கழிக்கும் உணர்வுடன் கூடிய வலியும் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு சிறிது வெந்தயம் மோரில் கலந்து குடித்தால் நிவாரணம் கிடைக்கும். நீர் கடுப்பை 30 வினாடிகளில் குணமாக்கும் அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிய பத்தி பார்ப்போம். நமது கால் சுண்டுவரல் நகக்கின் வெளிப்பக்க ஓரத்தில் இருப்பது UV67 என்று சொல்லக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியில ஒரு பென்சிலின் கூர் முனையால் அழுத்தம் கொடுத்து வந்தா சில மணி துளிகள்ல இந்த நீர்க்கடுப்பு குணமாகும். அது மட்டும் இல்லாம இந்த புள்ளியில் அழுத்தும் போது பின் முதுகு வலி, மூட்டு வலி, சிறுநீரக கோளாறு, பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை, பிறப்புறுப்பில் ஏற்படும் வலி, பின் கழுத்து வலி, அதிகமான வியர்வை, நெஞ்சு படபடப்பு, மனம் தெளிவில்லாத நிலை, குழப்பங்கள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையுது. கர்ப்பகால பெண்கள் பிரசவத்திற்கு 7 நாட்களுக்கு முன்பு மட்டும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து வந்தா சுக பிரசவத்திற்கு ஏதுவா அமையுது. கர்ப்பிணி பெண்கள் அதற்கு முன்பு எந்த புள்ளியிலும் அழுத்தம் கொடுக்க கூடாது. மருந்தில்லா மருத்துவத்தால் நோயில்லா உலகம் படைப்போம்.